உண்மையே எனக்கு அந்த பிரச்சனை லைட்டாக இருக்குது. ஒரு லாங் போனோம், கண்டினியூஸாக ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இப்போ நம்ம தேர்ட் சர்வீஸ் போகிறோம். இந்த வண்டியில் என்னென்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6500 தான் எனக்கு தேர்ட் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. தேர்ட் ஃப்ரீ சர்வீஸு எனக்கு தெரிஞ்சு, இதுதான் ஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு, அலைன்மெண்ட் சரியில்லாத மாதிரி. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போய் காட்டுறேன். என் ஹேண்டில் பால் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு ரெடியாக இருந்தீங்க. நான் இப்போ ஒரு 60 போகிறேன். என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும், அது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணது வந்து பிரேக் பேட்ஸ் வந்து ஃபுல்லாக தேஞ்சிட்ருக்கு. அப்போது வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிது லைட்டாக. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்ருக்கு, டைட் ஆகிட்ருக்கு. ஸோ டோட்டல் என்னோடய தேர்ட் சர்வீஸோட பில்லு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லெட்ஸ் க்ரூஸ் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வண்டி சுசுகி V-Stromோட தேர்ட் சர்வீஸ் பண்ண போகிறோம். 6500 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வண்டி நம்ம தேர்ட் சர்வீஸ் பண்ணலான்ருக்கோம். இந்த சர்வீஸில் என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன சர்வீஸ் மாற்றலாம், அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நான் தான் சந்தோஷ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி கிட்டத்தட்ட 6324 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது. வண்டி இப்போ நம்ம தேர்ட் சர்வீஸ் போகிறோம். இந்த வண்டியில் என்னென்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை சொன்னால் ஆக்சுவலி ஜென்ரல் சர்வீஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. ஆயில் சேஞ்ச், செயின் கிளீனிங் அதெல்லாம் முடிஞ்சிடும். மற்றபடி எனக்கு மேஜர் பிரச்சனை என்னென்னு நம்ம மோட்டர் பிளாக்ல சந்திப்போம் கைஸ். அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே வரேன். ஓகே கைஸ், இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து சர்வீஸ் சென்டர் வேறு 2 கிலோமீட்டர் தான். நான் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு போகிறேன். ஆக்சுவலி நான் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைடு ஒன்று இருக்குது, அதனால் வந்து இப்போயே நான் வண்டி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இப்போ இன்னும் எனக்கு வந்து ஒரு 150 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் சர்வீஸ் டைம் இருக்குது. 6500 தான் எனக்கு தேர்ட் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க. தேர்ட் ஃப்ரீ சர்வீஸு. நான் இப்போ அதுக்கு தான் போய்கிட்டுருக்கேன். இப்போ ஏன்னா அடுத்த வாரம் எனக்கு ஃபுல்லாகவே பிஸியாக இருக்கேன். அடுத்த வீக்கில் நான் வந்து ஒன்று உடுப்பி, அப்படி இல்லைன்னா வயநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 3 டேஸ் ட்ரிப் மாரி ஒரு குரூப் ரைடு வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குரூப் ரைடு வருது, அவங்க கூட ஜாயின் பண்ணி போகலாம் மாதிரி எனக்கு ஒரு பிளானு. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன தேர்ட் சர்வீஸ், இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செகண்ட் சர்வீஸ் முடிச்சு ஒரு 2500-3000 கிலோமீட்டர் ஓடிட்டுருப்பேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. ஒரே ஒரு பிரச்சனைனா கீர் ஹார்டாக இருக்குது, ஃபுட் ரெஸ்டில் கொஞ்சம் வைப்ரேஷன் வருது, மற்றபடி பிரேக்ஸ்லாம் ஓகே, டீசெண்டாக இருக்குது. நான் கிரேட்டாக இருக்குன்னு சொல்ல டீசெண்டாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பிரச்சனையாக இந்த வண்டியில் எதுவும் தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு சரி, செகண்ட் சர்வீஸில் இந்த ஹேண்டில் பால் பிரச்சனையாக இருந்தது, அலைன்மெண்ட் சரியில்லாத மாதிரி. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை வரதில்லை. அது சொல்லுவோம், நம்ம வந்து சொல்லுவோம். இதுமாரி இன்னுமே எனக்கு அந்த பிரச்சனை லைட்டாக இருக்குது. ஒரு லாங் போனோம், கண்டினியூஸாக ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தேன், நான் ஸ்டாப் தான் வந்தேன் நான். ஆக்சுவலி அப்போ வந்து எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிது லைட்டாக, கொஞ்சம் கொண்டு தான் பெயின் ஆரம்பிச்சது. என்னோட ரைட் ஹேண்டில் வந்து லைட் ஹேண்ட் ஷோல்டர், அதாவது இந்த கையோட ஷோல்டருக்கு வந்து லைட்டாக எனக்கு பெயின் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஓட்டினே, ஆப்வியஸ்லி ஒரு ஸ்டாப் கூட எடுக்கல, கண்டினியூஸாக 350 கிலோமீட்டர்ஸ் நான் வந்துட்டேன் டேரெக்டாக. ஏன்னா எனக்கு நான் மண்டே காலையில் கிளம்புனா அப்படியே ஆஃபீஸ் போகணுன்னு. ஸோ அந்த பிரச்சனை ஒன்று சொல்லுவோம். இது ஹேண்டில் பாரு, நம்ம இங்கே ரைட் எடுக்க முடியுமா தெரியலையே. இந்த பக்கம் போக முடியுமான்னு கேட்டேன். கூடாது, அவங்களே டயர்டில் இருக்காங்களே, பாவம், அவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம இப்படியே போயிட்டு இப்படி சுற்றிட்டு வந்துடுவோங்க. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியில் இப்போ தேர்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் ஃபோர்த் சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு 10,000 கிலோமீட்டரில் விடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நிறையா விஷயம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிரேக் பேட்ஸு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி அவங்க ஜென்ரல் சர்வீஸ் பண்ண விட்டுருவோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். வண்டியை விட்டாச்சு. ஆப்வியஸ்லி அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதே மாதிரி அங்கே வீடியோவும் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு டைம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ பேசிக் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அந்த அலைன்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வீடியோலாம் கேட்டிருந்தீங்க. ப்ரோ எனக்கு அந்த 90 போனாலே வண்டி வந்து வாபிள் ஆகுது, வண்டி வந்து அலைன்மெண்ட் சரியில்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ஷோல்டர் வலிக்குது அப்படின்னு.
நான் ரீசெண்டாக நான் வீடியோவில் சொல்லியிருப்போம், 300+ கிலோமீட்டர் ஓட்டும்போது எனக்கு லைட்டாக இருந்தேன், எனக்கு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வலிச்சிது. நான் அதுக்கிட்ட அவர்கிட்ட நான் சொன்னேன், அவர் பார்த்தாரு, பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது, நான் அதை மாற்றி தந்துடுறேன் அப்படின்னாரு. அதேமாதிரி பிரேக் பேட்ஸ் சொல்லியிருந்தேன், பிரேக் பேட்ஸும் அவர் மாற்றி தந்துடுறேன், ரெண்டு பிரேக் பேட்ஸும் போயிடுச்சான். ஸோ ரெண்டு பிரேக் பேட்ஸும் மாற்றி தந்துடுறேன் அப்படின்னாரு. ஓகே ஃபைன், ரெண்டு பிரேக் பேட்ஸ் அதுமாதிரி அலைன்மெண்ட்டு, ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சர்வீஸ் அப்படிமாரி. ஓகே கைஸ், கைஸ் ஃபைனலாக நம்ம வண்டி வந்தாச்சு. வண்டி பாருங்கள் பல பலன் இருக்குது. வாங்க அப்படியே மோட்டர் வளாகில் உங்களுக்கு என்னென்ன அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அப்படியே வளாகை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். பில்லு வந்து நான் எதிர்பார்த்ததோடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதுதான் உண்மை. நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்தேன், நான் உங்களுக்கு பில்லோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கடைசியில் என்னென்ன அதுக்கு என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். நம்ம வண்டிக்கு இப்போ வந்து ஆப்வியஸ்லி ஜென்ரல் சர்வீஸ்னால் நம்மளுக்கு வந்து ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்டர், ஆயில், அதுக்கப்புறம் செயின் லூபு, மெயின்டெனன்ஸ், எல்லாமே சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணது வந்து பிரேக் பேட்ஸ் வந்து ஃபுல்லாக தேஞ்சிக்கிட்டு இருக்கு. சிட்டியில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க பிரேக் அப்படின்னாங்க. ஆப்வியஸ்லி அம்மா நான் எனக்கு ரொம்ப அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன், அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் பிரேக் பேட்ஸ் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் மிரர் பார்த்தீங்களா புதுசாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த மிரர் உடஞ்சி போச்சு, நான் மாற்றாமே இருந்தேன், இப்போ ஃபைனலாக மாற்றியாச்சு. அந்த மிரர் மாற்றியாச்சா, ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்லைட் வந்து டில் டவுன் பண்ணேன் நான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்போ ஹை பீம் போடுங்க வச்சுக்கல, மேலே அடிக்கும், ரோட்டுக்கு மேலே அடிக்கும். ரோடு இருக்குன்னா இந்த சுஜுக்கியை பொறுத்த வரைக்கும், இந்த வீஸ்டாம் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹெட் லேம்பை வந்து நீங்கள் டில் அப் டில் டவுன் பண்ண முடியும், மேலேயும் வைக்க முடியும், கீழேயும் வைக்க முடியும். மேனுவலாக சொல்கிறேன், நம்ம ஜிஎஸ்ஏல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் லேம்ப்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள், இது வந்து நீங்கள் மேனுவலாகவே அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம் இருக்கா, அது வந்து நான் ஃபுல் டவுன் பண்ணிட்டேன் நான், முன்னாடி ரொம்ப அப்பில் இருந்தது இப்போ ஃபுல் டவுன் பண்ணியாச்சு. மற்றபடி வேறு சேஞ்சின்னு வேறு எதுவும் இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் ஆயில் லூப், அதாவது செயின் லூப் பண்ணும்போது செயின் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைனா செயின் லூப் அப்படியே அடிச்சிங்கன்னா இருக்கிற டஸ்ட் எல்லாம் செயினில் உட்காந்துரும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி அப்படி பண்ணேன் நான், ஒரு ரைடு முடிச்சுட்டு. ஸோ இனிமேட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கேன், ஏன்னா செயினோட லைஃப் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு இவ்வளோ தான் அங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஓட்டுறதுக்கு வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள் காலி ரோட்டில் சந்திக்கிறேன் கைஸ். வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து ரொம்ப ஸ்டிஃபாகிட்டு இருக்கு, டைட் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி புது சர்வீஸில் அப்படி தான், அவன் பிரேக் பேட்ஸ் ரெண்டுமே புதுசு சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியுதுங்களா, டக்கு டக்கு நிற்குது, அது கொஞ்சம் ஓட்ட ஓட்ட நம்மளுக்கு பழகிடும், அது இப்போ அந்த ஒரு அலைன்மெண்ட்டு கரெக்டாக மாறி. இன்னும் என்னோட அடுத்த சர்வீஸ் எவ்வளோ எப்போன்னு கேட்டேன், அடுத்த சர்வீஸ் வந்து 10,000 பண்ணலாம், இப்போ வந்து 6,300 இருக்குது, 6,330 இருக்குங்களா, இன்னொரு ஒன்று ஒரு 4,000, அதாவது ஒரு 4,000-3,500 வந்து சர்வீஸ் கொடுக்க சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து கரெக்டாக ஒரு 10,000 முன்னாடி கொடுத்துருவோம், 9,800-9,900 அந்தமாரி ஒரு ரேஞ்சில் கொடுத்துருவோம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போய் காட்டுறேன், என் ஹேண்டில் பால் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு, ரெடியாக இருங்க. நான் இப்போ ஒரு 60 போகிறேன், வண்டி ஸ்டிஃபராக தான் போகுது, என் பாடிச்சு இது வச்சு நான் கொஞ்சம் டேர்ன் பண்ணுறேன், இன்னொரு ரோட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைடு வாங்கலை வண்டி, ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைடு வாங்கலை, இன்னொரு வாட்டி உங்களுக்காக ட்ரை பண்ணிடுவோம். இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கும், இங்கே விட்டுறேன் இப்போது, நான் என் பாடியோட பேலன்ஸ் எதுவுமே பண்ணல, அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகுது, ஓகேங்களா, எந்த பக்கமும் டேர்னும் ஆகுறதுல எதுவுமே ஆகலை. நம்ம கொஞ்சம் லைட்டாக கை விட்டு ஓட்டினா மட்டுமே தான், சரி நம்ம பாடியை யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் வண்டி வந்து லெஃப்ட்டோ ரைட்டு போகுது. இப்போ இந்த பிரச்சனை ஷார்ட்டோட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்து எங்கே எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் ரைடு போகிறோம் பார்த்தீங்களா, ஆப்வியஸ்லி எல்லா வண்டிலையும் வர ஒரு விஷயந்தான், அது நம்ம குறைன்னு சொல்ல முடியாது. ஒரு லாங் ரைட் போகும்போது நம்ம ஷோல்டர் லெஃப்ட் சைடு மட்டும், அதாவது ரைட் சைடு மட்டும் நம்மளுக்கு சிலப்பாக கொஞ்சம் கொண்டு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ
அது இந்த நம்ம எதுனா இப்போ நம்ம வர நெக்ஸ்ட் வீக்கில் வர நம்ம ஒரு ரைடு போய் பார்ப்போம்ல, அப்போ நம்மளுக்கு டீட்டெயில் கிடச்சிடும். இப்போது அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஓகே கைஸ், இதுதான் நம்ம வண்டி எல்லாம் இப்போது அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பிரேக் பேட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு இது பண்ணியிருந்தீங்க. பிரேக் பேட்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே வந்து புதுசு போட்டிருக்காங்க. இங்கே டச் பண்ணக்கூடாது, சூடாக இருக்கும். இங்கே வந்து புதுசு பிரேக் பேட்ஸ் போட்டிருக்காங்க. நான் பழைய பிரேக் பேட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் அதுவும் காட்டுறேன். நான் உங்களுக்காக காட்டணும்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய பிரேக் பேட்ஸ் இது. இது ஃப்ரண்ட்டு, எது பேக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு, தெரியுதுங்களா? அப்புறம் ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து பேக் பிரேக் பேட்ஸ். பேக் ஓரளவுக்கு இருக்குது, பட் என்னென்னா இது வந்து பிரச்சனை என்னென்னா இது ரெண்டுமே பேரலலாக தெரியல. பார்த்தீங்களா, பேரலலாக தெரியல. இது மட்டும் அதிகமாக தெரிஞ்சிருக்கு, இது கம்மியாக தெரிஞ்சிருக்கு, ஏன்னு தெரியல. ஒருவேளை இந்த அலைன்மெண்ட் பிரச்சனையினால கூட அப்படி இருக்கலாம். பின்னாடி வந்து அதே தான், பின்னாடியும் பேரலலாக தெரியல. ஸோ எதுனாலன்னு தெரியல. சரி ஓகே, இது வந்து பிரேக் பேட்ஸ் வண்டி ஓடுது, நம்ம இங்கே வச்சுருவோம். ரெண்டு பிரேக் பேட்ஸ் மாற்றியாச்சு வண்டிக்கு. பில்லு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் மாற்றிருக்காங்க. ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் வந்து 701 ரூபா, ஆயில் ஃபில்ட்ரு 50 ரூபீஸ். நம்ம சைட் மிரர் சொல்லியிருந்தோம்ல, சைட் மிரர் மாற்றியாச்சு. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பேட்ஸும் மாற்றிருக்காங்க, டிஸ்க் பேட்ஸு. அதுக்கப்புறம் ஏதோ ஸ்க்ரூ ஏதோ மாற்றிருக்காங்க போல, அது என்னன்னு தெரியல. மிச்ச கன்சூமரு லூப், செயின் லூப்ரிகேஷன், டிஸ்க் பேட் சேஞ்சுக்கு ஏதோ காஸ்ட் ஒரு 300 ரூபா போட்டிருக்காங்க. நான் ஏன் கேட்டேன், அது போடுறது தான் சார் அப்படின்னாங்க. சரி போட்டு தொலைங்க அப்படின்ட்டேன். ஸோ டோட்டல் என்னோடய தேர்ட் சர்வீஸோட பில்லு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டோட்டலாக எனக்கு எவ்வளோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3015 ரூபா வந்திருக்கு. 3015 ரூபீஸ் என்னோடய தேர்ட் சர்வீஸ். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 1700 ரூபா வந்துச்சு. செகண்ட் சர்வீஸும் எனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான் வந்துச்சு. தேர்ட் சர்வீஸ் அதிகமான காரணம் வந்து இது ரெண்டும் சேர்த்ததுனால. ஓகேங்களா, இப்போது இதுவே ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் ஒரு 300 ரூபீஸ் சேஞ்சிங் காஸ்ட் ஆகிருக்கு. 3015 ரூபீஸ். ஓகேங்களா, 3015 கரெக்டாக. ஓகே கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.